Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரவீந்திரநாத் தாகூர் எஜுகேஷனை எந்த ஆங்கிளில் பார்க்குறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், செல்ஃப் ரியலைசேஷன், தட் இஸ் சுய உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஹியூமனுக்குமே வந்து ஸ்பிரிச்சுவலிசம் கண்டிப்பாக இருக்கணும், தட் இஸ் ஆன்மீகம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த பார்ட்டை எஜுகேஷனில் ஒரு ஃபிலாசபியாக கொண்டு வரணும் அப்படின்னு இவர் வந்து சொன்னார். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சோலை ரொம்ப காமாக வச்சுருந்தா தான் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா அவங்களோட எஜுகேஷன் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து நம்பினார். அதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன், தனக்கு தானே உணர்ந்த விஷயத்த வந்து அவர் ஜஸ்ட் இண்டிவிஜுவலாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் திங், இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், தட் இஸ் அறிவார்ந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து நாலேஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த ஃபேக்டரை வந்து எந்த வகையில் நம்ம வந்து டெவலப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டர் மூலயமா இமேஜினேஷனை தனக்கு தானே வந்து கிரியேட் பண்ணுற ஒரு நார்மல் பேசிக் திங்கை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கணும், ஒவ்வொரு க்யூரியாசிட்டியுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக லிசன் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆல்டர் வந்து பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷன் ஃபீல்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஆஸ் லைக் காந்திஜி, இவரும் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருக்கணும், அது கரிக்குலமில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக வைக்கணும் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருந்தார். லைக் யோகா, கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான கரிக்குலம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்தூசியாசமோடு அதை கற்றுப்பாங்க, ஹெல்த்தை நல்லா ஃபிட்னஸாக வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் பிலீவ் பண்ணார். நெக்ஸ்ட்டு லவ் ஆஃப் ஹியூமனிட்டி, விச் மீன்ஸ் மனித நேயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து இந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை எஜுகேஷன் மூலயமா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் எல்லாருமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக பார்க்கணும், ஆல் ஆர் ஈக்குவல், யாருமே வந்து ரொம்ப உயர்ந்த ஜாதி தாழ்ந்தவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து இவர் சொல்லியிருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மூலயமா இது நம்ம குழந்தைங்களுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவத்தோடு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருந்தார். அதுதான் வந்து எஜுகேஷனோட எய்மாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் காட், தட் இஸ் கண்டிப்பாக வந்து இவர் என்ன பிலீவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, காட் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருந்தார். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ காட் மேலே வந்து பிலீவ் பண்ணுறதுனால நம்மளோட சோல் வந்து பியூர் ஆகும், விச் மீன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கூடயமும். ஸோ அந்த ஆன்மீகத்தால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க, மனசையும் ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக வச்சுப்பாங்க. ஸோ காட் மேலே பிலீவ் வைக்கிறதுனால ஒரு சோல் வந்து ரொம்ப பியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் பிலீவ் பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி ஒவ்வொரு பர்சனலோட தரத்தையுமே வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட்டு திங், ஃப்ரீடம், ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து ஃப்ரீடமாக வந்து படிக்க வைக்கணும். லேர்னிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் படிக்கணும், இந்த லிமிட் தான், இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், நீ இவ்வளோ தான் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக வந்து குழந்தைங்கள வந்து நல்ல ஆக்டிவிட்டியாக வந்து அவங்கள படிக்க வேணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுனால அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இவர் பிலீவ் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் தனக்குத்தானே ஃப்ரீடமாக இருக்கிறத விட மற்றவங்களுமே வந்து ஃப்ரீடமாக பார்க்க வைக்கிறது, எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணி எல்லாருக்கூடையுமே வந்து ஃப்ரீடமாக படிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அண்ட் ஈவன் தோ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாமல் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலைஸாக அவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க, தனக்கு தேவையான விஷயங்களை தனக்கு தானே வந்து வித் ஃப்ரீடமோடு அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் திங், கோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு புக் எடுத்து நம்ம படித்தோன்னா ஒவ்வொரு விஷயத்துமே வந்து வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட, லைக் வந்து தன்னை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்டிவிட்டியாக படித்தாங்கன்னா ரொம்ப விஷுவலைஸாக கற்றுப்பாங்க, நேச்சர் கூட ரொம்ப மிங்கல் ஆவாங்க. ஸோ நேச்சர் மூலயமா அவங்க படிக்கிறதுனால அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக அவங்க எடுத்து படித்தாங்கன்னா ரொம்ப வந்து என்தூசியாசமோடு படிப்பாங்க, ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி காந்திஜி மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மதர் டங் வச்சு ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும்.
ஸோ நார்மலாக ஒரு கரிக்குலம் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்குறப்போ குழந்தைங்க அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தையோட மதர் டங் தமிழாக இருந்ததுன்னா அந்த தமிழ் லாங்குவேஜை சைட் பை சைட் நம்ம வந்து மீனிங்கோடு சொல்லிக் கொடுத்தோன்னா ரொம்ப அதிகமாக வந்து படிப்பாங்க. இப்போ ஒன் பீரியட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு 10 மினிட்ஸ் அந்த மதர் டங்கோடு நீங்கள் வந்து ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க. ஏன்றது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க பார்த்து கேட்ட விஷயங்கள் அந்த மதர் டங்குன்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு நியூ லாங்குவேஜை வந்து அவங்க கெயின் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ மதர் டங் மூலிமா அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பிலீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் திங், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். மாரல் மீன்ஸ் கருத்து, நீதி அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் ஆன்மீகம். இந்த ரெண்டு விஷயத்துமே வந்து எஜுகேஷன் மூலயமா குழந்தைங்களுக்குள்ளே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மனசை பியூராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயமே வந்து லாவோடு படிக்கணும், எல்லா விஷயமே வந்து ரொம்ப நீதியாக பார்க்கணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி படிக்க வைக்கிறதுனால குழந்தைங்களோட நாலேஜ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனக்கு தானே வந்து ரொம்ப அதிகமாக கோஆப்ரேஷனோட படிப்பாங்க, வித் லவ்வோடு வந்து அடுத்தவங்கள வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டை ஒவ்வொரு எஜுகேஷனோட எய்மும் இருக்கணும், அதுதான் வந்து ஃபிலாசபியாகவும் வந்து தாகூர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக வந்து தாகூர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பிலீவ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா அப்படின்ற ஒரு சுப்ரீம் சோல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதர் க்ரியேச்சர்ஸை மென்னாக இருக்கலாம், இல்லைனா வந்து டாகாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு கேட், ஏதோ ஒரு அனிமல்ஸ், அதுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனை வந்து கொண்டு வரணும். நார்மலாக தனக்கு மட்டுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, மற்றவங்க எல்லாருமே இழிவாக பார்க்காம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ அதை வந்து எஜுகேஷன் மூலிமா நம்ம கொண்டு போனோம்னா குழந்தைங்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை வெல்ஷைன் ஆக்குவாங்க, அவங்க வந்து எல்லாருமே வந்து நம்புவாங்க, அண்ட் எஸ்பெஷலி எல்லாரையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இவரோட தத்துவம் பொறுத்த வரைக்கும் என்ன மீன் பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, த ஹையஸ்ட் எஜுகேஷன் இஸ் தட் விச் டஸ் நாட் மியர்லி கிவ்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் பட் மேக்ஸ் அவர் லைஃப் இன் ஹார்மோனி வித் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நார்மலாக ஒரு எஜுகேஷன், ஒரு கல்வின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ஜஸ்ட்டு நம்மளோட தகவல் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிற எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, தன்னோட ஃப்யூச்சரை வந்து பிரைட் ஆக்குற மாதிரியான ஒரு கான்செப்டை அந்த எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். விச் மீன்ஸ் லைஃபுக்கு தேவையான நார்மல் விஷயங்களை வந்து அந்த எஜுகேஷனில் கொண்டு வரணும், அதுதான் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி இவரோட கருத்து இருந்திருக்காரு. ஸோ அட் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலேஜோடு சேர்த்து தன்னோட லைஃப்பை ஷைன் ஆக்குறதும் மற்றவங்கள லவ் அண்ட் கேராக வந்து பார்த்துக்கணும், எந்த விதமான கேஸ்ட், க்ரீட், கலர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக பார்க்குற எஜுகேஷன் கரிக்குலமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜான் திவேஸோட எஜுகேஷனல் தாட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.